ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் செய்யணும், ஃபிசிக்கலாக எப்படி ஃபிட் ஆனோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கிளியராக போடணும். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் பர்சனலாக என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், டியூரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் காமனாக எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூட கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி பத்தி பார்க்க போறோம். இதை பத்தி நம்ம கோ த்ரூ பண்ணி பார்க்கும்போது நீங்க கேட்ட எல்லா டவுட்ஸ்க்கும் கண்டிப்பா கிளாரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப கிளியரா கிடைச்சிடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அகாடமி ஓரியன்ட் ஃபிளைட்ஸ் ஏவியேஷன் அகாடமி. இந்த அகாடமி சூஸ் பண்ணதுக்கு மெயினா ரீசன் இருக்கு. இந்த அகாடமி தமிழ்நாட்டில் இருக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கு, அது மட்டும் இல்ல கர்நாடகாலையும் இருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப நியராக இருக்கும். பட் நீங்க கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மைசூருக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த ஸ்பாட்ல தான் கமர்ஷியல் பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அகாடமியில டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 18 months. மோஸ்ட்லி நிறைய பேர் கிட்ட டவுட்னு சொல்லி பார்க்கும்போது டியூரேஷன் தான். ஸோ டியூரேஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு அகாடமி வெரி ஆகிட்டு இருக்கு. டிஜிசிஏ பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ்ல ரெண்டு விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன்று, என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். செகண்ட் பார்க்கும்போது எவ்வளோ டைம் நீங்கள் ஃப்ளைட்ல ஃப்ளை பண்ணி போகணும் அப்படி விஷயம் தான் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூரேஷன் அப்படிங்கிறத டிஜிசிஏ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலை. அதனால டியூரேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு அகாடமி என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதுதான் டியூரேஷன். ஸோ இந்த அகாடமி பார்த்திங்க அப்படின்னா 18 months ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய அகாடமிஸ் பார்க்கும்போது அப் டு 3 years வரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 year இருக்கும், மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 3 years இருக்கும். இது அகாடமி பேஸ் பண்ணி தான் இருக்கும், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எலிஜிபிலிட்டி. ஸோ எஜுகேஷன் நீட்டை அசோசியேட் சொன்ன மாதிரி தான், 12th முடிச்சுருந்தா போது கண்டிப்பாக அவங்க பைலட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், இது நம்ம ரெடி சொன்ன விஷயம் தான். அடுத்ததாக பார்க்கும்போது இங்கிலீஷ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஃப்ளூவெண்டாக இருக்கணும். ஸோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பாங்க, வேற யாருமே எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. இன்னொரு டவுட் இருக்குது, நேற்று ஒருத்தன் கேட்டிருந்தாங்க ஹிந்தி தெரியுமா அப்படிங்கிற டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் பார்க்கும்போது எந்த அகாடமிலையும் ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக வைக்கல. ஏன்னா பைலட் ட்ரைனிங் கொடுக்குற எல்லாருக்குமே இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஃப்ளூவெண்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்கிறதுனால ஹிந்தி தெரியும் அப்படிங்கிற கண்டிஷன் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதனால் ஹிந்தி தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டிய தேவை கண்டிப்பாக இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கமர்ஷியல் பைலட் ஆக முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஜ். ஸோ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று சொன்ன அதே விஷயம் தான், 18 கம்ப்ளீட் ஆயிருந்தா போது நீங்கள் கண்டிப்பாக இந்த அகாடமியில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மெடிக்கல். மெடிக்கல் அசோசியேஷன் இது நான் ஒரு கிளாரிட்டியாக கொடுத்துருந்தேன், அதே கண்டன் தான். கிளாஸ் ஒன் மெடிக்கல் சர்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டாக இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த அகாடமியில் ஜாயின் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளையிங் ஹவர்ஸ். ஃப்ளையிங் ஹவர்ஸில் டிஜிசிஏ 200 hours மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா 200 hours தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஹவர்ஸ் மாறும்போது ஃபீஸ் கண்டிப்பாக கூட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா ஃப்ளையிங் ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மினிமம் பார்க்கும்போது ஒரு ஹவருக்கு 12,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃப்ளையிங் ஹவர்ஸ் கூட கூட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கண்டிப்பாக கூட்டிகிட்டு இருக்கும். பட் ஃப்ளையிங் ஹவர்ஸ் கூடிச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் பார்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளைட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க. பட் டிஜிசி ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 200 hours அப்படிங்கிறது மினிமம் இருக்கணும். இந்த அகாடமி பார்த்திங்க அப்படின்னா 200 hours தான் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்கல. பட் ஒரு சில அகாடமி பார்க்கும்போது 450 hours தான் வச்சிருக்காங்க. ஸோ அது அகாடமி பொறுத்து வெரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏர்க்ராஃப்ட். எதை மாதிரி ஏர்க்ராஃப்ட் யூஸ் பண்ண அப்படின்னு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா செஸ்னா 172, செஸ்னா 152, அப்புறம் பைப்பர் செனிக்கா 3 அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்க்கும்போது லைட் ஏர்க்ராஃப்ட் தான், பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ இதான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கமர்ஷியல் பைலட் ஆகிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபீஸ். ஃபீஸ் இந்த அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா 38.5 lakh rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 38,50,000 rupees. இந்த ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ட்ரைனிங் ப்ராசஸ் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து தான். ஸோ இந்த ஃபீஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 40 lakh, 50 lakh அதோட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை விட ஒரு சில அகாடமியில் பார்க்கும்போது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ஏன் 38.5 இருக்குது, இதை விட ஏன் மோஸ்ட்லி பார்க்கும்போது ஒரு சில அகாடமிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பிளேசஸில் உங்களுக்கு ட்ரைனிங்கோடைய பிளேஸ்மெண்ட் அஷ்ரன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில அகாடமிஸ் கூட ஒரு சில ஏர்வேஸ் கூட டைப்பில் இருப்பாங்க. மேபி ஒரு ஏர் இண்டிகோவாக இருக்கலாம், இல்லை ஜெட் ஏர்வேஸ் இருக்கலாம், அவங்க கூட டைப்பில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் பார்க்கும்போது 50 lakh, 60 lakhலாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ கமர்ஷியல் பைலட் லைசன்ஸும் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் க்ளியர் பண்ணி அப்படின்னா எடுத்துக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இங்கே உங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அஷ்ரன்ஸ் இவங்க கொடுக்கல. ஸோ அதனால தான் பார்க்கும்போது 38.5 lakh இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதை விட கம்மியாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக இன்னொரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறதுக்கு மெயின் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கேட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் தான் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.